அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளைய ராசி பலன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிகளுக்குமான 24/8/2022 புதன்கிழமை பிரதோஷ நாளான இன்றைய தினத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயம். இருந்தாலும் வீதங்களில் கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலமாக நாம் நம்முடைய நாளைய பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மால் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நாளைய தினத்தின் சுப பலனை இன்றைக்கே நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் 1000 பிரச்சனைகளை கூட ஈஸியாக கையாள முடியும். நாளைய தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிட பொதுவான நாளைய ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாளைய தினம் அப்படிங்கிறது இனிமையான நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் அமையுங்க. இந்த பதிவில் 12 ராசிகளுக்குமான நாளைய ராசி பலன், அதாவது 24/8/2022 புதன்கிழமை பிரதோஷம் நிறைந்த இந்த நன்னாளில் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காதுங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட அதிகளவிலேயே வாய்ப்பு இருக்கு. பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால சோர்வாகவே காணப்படுவீங்க. உங்களுடைய துணையுடன் சில சண்டைகள் சச்சரவுகள் விண்டாகலாம். அதனால சற்று கவனமாக இருங்க, அதிகமான செலவுகள் வந்து சேரும். அதனால் நீங்கள் கவலையாகவே காணப்படுவீங்க. சிலருக்கு ஜலதோஷம் மற்றும் இரும்பல் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படுங்க. உங்களுடைய தனித்திறமைகளின் மூலமாக நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேரும் ஒரு அற்புதமான நாள். பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழிலில் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்கள் ரொம்பவும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நாளைய நாளில் தவிர்த்து விடுங்க. பணிச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அமைதியாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது. பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாகவே இருக்கும். கூடுதல் செலவுகளும் வந்து சேரலாம். மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. அடுத்த ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு. உங்களுடைய தொழிலில் சில தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதனால் கவனமாகவே செயல்படுங்க. மற்றவர்களிடம் பேசும் பொழுது நன்கு யோசித்து பேசுவதும் நன்மை தரும். தேவையற்ற செலவுகள் வந்து சேரலாம். அதனால் செலவுகளை சற்று கவனமாக இருங்க. சளி தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு. நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அதனை தவிர்த்து விடலாம். உங்களுடைய தொழிலில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படுங்க. உங்களுடைய பணியில் நம்பிக்கையுடன் செயல்படுவது அப்படிங்கிறது நாளைய தினத்தில் நல்லது. உங்களுக்குடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கவலைகளை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைய நாள் அப்படிங்கிறது பண இழப்பு அதிகளவிலேயே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு கால் வலி ஏற்படவும் நாளைய நாளில் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையாகவே இருங்க. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக இலக்குகளை நீங்கள் அடைந்து விடுவீங்க.
தொழிலில் ரொம்பவும் இனிமையான பணிச்சூழல் நாளைக்கு உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய தொழிலில் விரும்பி பணியாற்றுவீங்க. உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் பணத்தை நல்ல விஷயத்திற்காகவே நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் வந்து சேரும் ஒரு அற்புதமான நாளாகவே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் சிறந்த ஆற்றலுடன் செயல்படுவீங்க. உங்களுடைய பணிச்சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய துணையுடன் இனிமையான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நாளைய நாளில் உண்டாகும். பண வரவு உங்களுக்கு அதிகளவிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குங்க. இதனால உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நாளைய நாளில் ரொம்பவும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தொழிலில் அதிக வேலையின் காரணமாக சில தவறுகள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சற்று திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய துணையுடன் நட்புறவு கொள்வதால் நன்மைகள் அதிகளவிலேயே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற செலவுகள் உண்டாக்குறதுனால நீங்கள் சற்று பண விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. தொடைகளில் வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டினீங்க அப்படின்னா மட்டுமே உங்களால் நாளைய நாள் மிகவும் எளிமையான நாளாகவும் அமைதியான நாளாகவும் மாற்ற முடியும். சவால்கள் நிறைந்து காணப்படுவதால் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நாளைய தினத்தில் தவிர்த்து விடுங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்பவும் அவசியங்க. நிதிநிலை அப்படிங்கிறது போதுமானதாக இருக்காது. அதனால் செலவுகள் அதிகளவிலேயே வந்து சீரலாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது நாளைய நாள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நாளைக்கு மகர ராசிக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகளவிலேயே வெளிப்படுத்தி உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் நல்ல பாராட்டுகளையும் பெறப்போகிறீங்க. உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான திருடங்கள் நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பணவரவு அப்படிங்கிறது நாளைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மகர ராசியினருக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தின் உச்சியிலையும் யோகமான நாளாகவும் இருக்க போகுது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது நாளைய நாள் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கக்கூடுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய நாளில் எந்த விதமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சற்று கவனமாக எடுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களுடன் பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்பவும் பொறுமையுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. நாளைய நாள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நற்பலன்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். முடிவுகள் எடுப்பதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு உங்களுடைய கவன சிதறன் நாள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பணி இடத்துல சக பணியாளர்களுடன் சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடுங்க. அதனால் நீங்கள் சற்று எச்சரிக்கை
சரியாக செயல்பட வேண்டியது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை அப்படிங்கிறது நாளைய நாளில் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்களில் எரிச்சல் ஏற்படுறதுனால ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நேர்களே, இனிக்கான பதிவில் 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.